மனைவியே நீ ஒருவேளை உன் கணவனைக் காப்பாற்றக்கூடும் கணவனே நீ ஒருவேளை உன் மனைவியைக் காப்பாற்றக்கூடும் பாலுறவினால் ஏற்படும் பாவம் எப்போதும் ஆபத்துக்குரியதென்பதால் ஒவ்வொரு ஆணும் தன் சொந்த மனைவியோடு வாழ்தல் வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் அவளது சொந்த கணவனோடு இருத்தல் வேண்டும் ஒரு மனைவி என்கிற அளவில் எவற்றையெல்லாம் கணவனிடமிருந்து பெறக்கூடுமோ அவை அனைத்தையும் கணவன் அவரது மனைவிக்கு வழங்க வேண்டும் அவ்வாறே ஒரு கணவன் என்கிற அளவில் எவற்றையெல்லாம் மனைவியிடமிருந்து பெறக்கூடுமோ அவை அனைத்தையும் மனைவி தன் கணவனுக்கு வழங்குதல் வேண்டும் மனைவிக்கு அவளது சரீரத்தின் மீது சொந்தம் பாராட்டும் அதிகாரம் கிடையாது அவள் சரீரத்தின் மீது அவளது கணவனுக்கே அதிகாரம் உண்டு கணவனுக்கு அவன் சரீரத்தின் மீது எந்த அதிகாரமும் கிடையாது அவன் மனைவிக்கே அவனது சரீரத்தின் மீது அதிகாரம் உண்டு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சரீரத்தைப் பகிர்ந்து கொள்ள மறுப்பு தெரிவிக்காதீர்கள் ஆனால் விதிவிலக்காக சில காலத்திற்கு பாலரவில் ஈடுபடாமல் இருப்பதென்றால் நீங்கள் இருவருமாக ஒப்பந்தத்திற்கு வரவேண்டும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதற்காக இதை நீங்கள் செய்யலாம் பின்னர் இருவரும் ஒருமித்து வாழ்தல் வேண்டும் இது எதற்காக எனில் பலவீனமான தருணங்களில் உங்களை சாத்தான் கவர்ந்தெழுத்து விடாமல் இருப்பதற்காகும் நீங்கள் சில காலம் பிரிந்திருப்பதற்கு அனுமதி அளிப்பதற்காகவே நான் இதனைச் சொல்கிறேன் இது கட்டளை அல்ல தோறும் என்னைப் போல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் ஒவ்வொருவனும் அவனுக்குரிய வரத்தை தேவனிடம் இருந்து பெற்றிருக்கிறான் ஒருவனுக்கு ஒரு வகை வரமும் இன்னொருவனுக்கு வேறு வகை வரமும் அளிக்கப்பட்டுள்ளன திருமணம் செய்யாதவர்களுக்காகவும் விதவைகளுக்காகவும் இப்போது இதனைக் கூறுகின்றேன் என்னைப் போல தனித்து வாழ்தல் அவர்களுக்கு நல்லது ஆனால் சுய கட்டுப்பாடு இல்லை எனில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பாலுறவு ஆசையினால் வெந்து போவதைக் காட்டிலும் திருமணம் புரிந்து கொள்வது நல்லது திருமணம் புரிந்தவர்களுக்காக இப்போது இந்த கட்டளையை இடுகிறேன் இந்த ஆணை என்னுடையதென்று ஆனால் கர்த்தருடையது மனைவி கணவனை விட்டு பிரியக்கூடாது ஆனால் மனைவி கணவனை பிரிந்தால் அவள் மீண்டும் திருமணம் செய்து கூடாது அல்லது அவளுடைய கணவனோடையே நல்லுறவுடன் மீண்டும் வாழ வேண்டும் கணவனும் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது மற்ற எல்லாருக்காகவும் இதனைக் கூறுகிறேன் நானே இவற்றைக் கூறுகிறேன் கர்த்தர் அல்ல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரன் விசுவாசமற்ற ஒருத்தியை மணந்திருக்கக்கூடும் அவள் அவனோடு வாழ விரும்பினால் அவன் அவளை விவாகரத்து செய்யக்கூடாது விசுவாசமற்ற கணவனோடு ஒரு பெண் வாழ்தல் கூடும் அவளோடு அவன் வாழ விரும்பினால் அவனை அவள் விவாகரத்து செய்யக்கூடாது விசுவாசமற்ற கணவன் விசுவாசம் உள்ள மனைவி மூலமாக பரிசுத்தமாக்கப்படுவான் விசுவாசமற்ற மனைவி விசுவாசமுள்ள கணவனால் பரிசுத்தமாக்கப்படுவாள் இது உண்மையில்லையெனில் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமற்றவர்களாகி விடுவார்கள் ஆனால் இப்போது உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள் விசுவாசமற்ற ஒருவன் விலக எண்ணினால் அவன் விலகி வாழட்டும் அவ்வாறு நிகழ்ந்தால் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனோ அல்லது சகோதரியோ விடுதலை பெறுவார் அமைதி நிரம்பிய வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைத்தார் மனைவியே நீ ஒருவேளை உன் கணவனைக் காப்பாற்றக்கூடும் கணவனே நீ ஒருவேளை உன் மனைவியை காப்பாற்றக்கூடும் பிற்காலத்தில் நிகழப்போவதை நீங்கள் தச்சமயம் அறிய மாட்டீர்கள் திருமணம் செய்து கொள்ளாதவர்களைப் பற்றி வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது ஒன்று குறிந்தியர் ஏழு இருபத்தைந்து முதல் நாற்பது வரை கர்த்தரிடமிருந்து இது பற்றிய கட்டளை எதுவும் எனக்கு வரவில்லை ஆனால் என் கருத்தை சொல்கிறேன் கர்த்தர் என்னிடம் இரக்கம் காட்டுவதால் என்னை நீங்கள் நம்பலாம் இது சச்சரவுகளின் காலம் எனவே நீங்கள் இருக்கிறபடியே வாழ்வது உங்களுக்கு நல்லது என நினைக்கிறேன் உங்களுக்கு மனைவி இருந்தால் அவளை விலக்கி வைக்க முற்படாதீர்கள் நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் ஒரு மனைவியைத் தேட முயலாதீர்கள் ஆனால் நீங்கள் திருமணம் செய்ய முடிவு செய்தால் அது பாவமல்ல திருமணமாகாத ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதும் பாவமல்ல ஆனால் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கோ இந்த வாழ்க்கையில் ஏராளமான தொல்லைகள் நீங்கள் அத்தொல்லைகளிலிருந்து விடுபட்டவர்களாய் இருக்க வேண்டுமென விரும்புகிறேன் சகோதர சகோதரிகளே நான் கருதுவது இதுதான் நமக்கு அதிக காலம் தரப்படவில்லை இப்போதிருந்தே மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போல தங்கள் நேரத்தை கர்த்தரின் சேவைக்காக பயன்படுத்துதல் வேண்டும் துக்கம் உடையவர்கள் துக்கம் துக்கமில்லாதவர்களைப் போல வாழ்தல் வேண்டும் சந்தோஷம் உடையவர்கள் சந்தோஷம் அற்றவர்களைப் போல வாழ வேண்டும் பொருள்களை வாங்கும் மனிதர்கள் ஏதமற்றவர்கள் போல இருக்க வேண்டும் இந்த உலகப் பொருள்களை பயன்படுத்துபவர்கள் அந்தப் பொருட்கள் முக்கியமானவை அல்ல என்பது போன்று வாழ வேண்டும் இந்த உலகமும் இந்த உலகத்தின் வழிகளும் மறைந்து போகும் எனவே நீங்கள் இவ்வாறு வாழ வேண்டும் நீங்கள் கவலையினின்று விடுபட வேண்டுமென நான் விரும்புகிறேன் திருமணம ஆகாதவன் கர்த்தரின் வேலையில் மும்முரமாய் ஈடுபடுகிறான் அவன் கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்கிறான் ஆனால் திருமணமானவனோ உலகத்து பொருள்கள் தொடர்பான வேலைகளில் மும்முரமாய் ஈடுபடுகிறான் அவன் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிக்கிறான் அவன் இரண்டு காரியங்களை நினைவில் கொள்ள வேண்டும் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதும் கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்துவதும் ஆகியவை அவை திருமணம் ஆகாத பெண்ணோ ஒரு இளம்பெண்ணோ கர்த்தரின் வேலையில் முனைவாள் கர்த்தருக்கு சரீரத்தையும் ஆன்மாவையும் முழுக்க அர்ப்பணிக்க விரும்புகிறாள் ஆனால் திருமணமான பெண்ணோ உலகக் காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுகிறாள் அவள் கணவனை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்கிறாள் உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இவற்றைச் சொல்கிறேன் உங்களைக் கட்டப்படுத்துவதற்காக அல்ல ஆனால் நீங்கள் தக்க வழியில் நடக்க வேண்டுமென விரும்புகிறேன் உங்கள் நேரத்தை பிற பொருள்களுக்காக செலவிடாமல் உங்களை முழுக்க தேவனுக்கு கொடுக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் ஒருவனின் மகள் திருமணமாகும் வயதை கடந்துவிட்ட பட்சத்தில் அப்பெண்ணின் தந்தை அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை என நினைக்கலாம் திருமணம் என்பது முக்கியமானது என அவன் நினைக்கலாம் தனக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும் திருமணம் செய்து கொள்ள அவளை அனுமதிக்க வேண்டும் அது பாவமல்ல ஆனால் இன்னொரு மனிதன் மனதில் திடமானவனாக இருக்கக்கூடும் அங்கு திருமணத்துக்கு தேவையிராது அவன் விருப்பப்படியே செய்ய அவனுக்கு உரிமையுண்டு தனது கன்னிப் பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்க அவன் விரும்பாவிட்டால் அப்போது அவன் சரியான செயலையே செய்கிறான் தனது கன்னிப் பெண்ணாகிய மகளை திருமணம் முடித்து வைப்பவனும் சரியான செயலைச் செய்கிறான் தனது கன்னிப் பெண்ணாகிய மகளை திருமணம் முடித்து வைக்காதவன் அதைக் காட்டிலும் சிறப்பான செயலை செய்கிறான் எவ்வளவு காலம் கணவன் உயிரோடு இருக்கிறானோ அதுவரைக்கும் ஒரு பெண் அவனோடு சேர்ந்து வாழ்தல் வேண்டும் ஆனால் அவள் கணவன் இறந்தால் அப்பெண்தான் விரும்புகிற யாரையேனும் மணந்து கொள்ளும் உரிமை பெறுகின்றாள் ஆனால் கர்த்தருக்குள் அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பெண் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் சந்தோஷமாய் இருக்கிறாள் இது எனது கருத்து தேவனுடைய ஆவி எனக்குள் இருப்பதாக நான் நம்புகிறேன் எபேசியர் ஐந்து இருபத்தொன்று முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் இப்படி சொல்கிறது கணவன்களும் மனைவிமார்களும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய விருப்பமாயிருங்கள் கிறிஸ்துவின் மீதுள்ள மரியாதையின் பொருட்டு இதை செய்யுங்கள் மனைவிமார்களே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போலவே கணவனுக்கும் கீழ்படியுங்கள் சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார் மனைவியின் தலையாக இருப்பது கணவன்தான் சபை கிறிஸ்துவின் சரீரம் போன்றது சரீரத்தின் இரட்சகராய் கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்துவின் அதிகாரத்துக்குள் சபை உள்ளது இதை போன்றுதான் மனைவிகளாகிய நீங்களும் உள்ளீர்கள் எல்லா வகையிலும் உங்கள் கணவர்களின் அதிகாரத்திற்குள்தான் இருக்கிறீர்கள் கணவன்மார்களே கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நீங்கள் உங்கள் மனைவியரை நேசியுங்கள் கிறிஸ்து சபைக்காகவே இறந்தார் சபையை புனிதமாக்கவே அவர் இறந்தார் சரீரத்தை தண்ணீரால் கழுவித் தூய்மைப்படுத்துவது போலவே திருவசனத்தை பயன்படுத்தி சபையைத் தூய்மை செய்கிறார் கிறிஸ்து இறந்து போனதால் அவர் சபையை அழகுமிக்க மணமகளைப் போன்று ஆக்க தம்மையே தந்தார் இதனால் சபை புலிதமானதாக குற்றம் இல்லாததாக கேடோ பாவமோ வேறு தவறுகளோ நடைபெறாத இடமாக ஆக்க விரும்பினார் இதுபோல கணவர்கள் மனைவிமார்களை நேசிக்க வேண்டும் அவர்கள் தம் சொந்த சரீரத்தைப் போன்று மனைவியை நேசிப்பது தன்னையே நேசிப்பது போன்றதாகும் ஏனென்றால் எவன் ஒருவனும் தன் சொந்த சரீரத்தை வெறுக்க மாட்டான் ஒவ்வொருவனும் தம் சரீரத்தை நல்ல உணவு கொடுத்து காப்பாற்றுவான் இதைத்தான் கிறிஸ்துவம் சபைக்காகச் செய்தார் ஏனென்றால் நாம் அவரது உறுப்புகள் ஒரு மனிதன் தனது தந்தையையும் தாயையும் விட்டு விலகி மனைவியோடு சேர்ந்து கொள்கிறான் இருவரும் ஒருவராகி விடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் கிறிஸ்துவைப் பற்றியும் சபையைப் பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதில் உள்ள இரகசியமான உண்மை மிக முக்கியமானது எனினும் ஒவ்வொருவரும் உங்களை நேசிப்பது போலவே மனைவியை நேசியுங்கள் மனைவியும் கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்